நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் தொடர்பாக போலீசார் மேலும் ஒரு தனிப்படை அமைத்துள்ளனர். நெல்லை காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனது தோட்டத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரிந்த நிலையிலும் கிடந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரின் இறப்புக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. இதனால் சம்பவ இடங்களிலிருந்து தடயங்கள் சேகரிக்கும் பணியில் தடயவியல் புலனாய்வுத்துறை நிபுணர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மரணம் தொடர்பாக விசாரிக்க ஜெயக்குமாரின் உறவினர்கள், அவரது ஆதரவாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், தோட்டத்தில் வேலை செய்தவர்கள், தூரத்து உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் என பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே காவல்துறை ஆய்வாளர் சாகுல் ஹமீது தலைமையில் மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட இந்த தனிப்படை போலீசார் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட தடயங்களின் அடிப்படையிலும் போலீசாரால் விசாரிக்கப்பட்டவர்கள் கொடுத்த வாக்கு மூலங்களையும் ஆராய்ந்து அதில் ஏதும் சந்தேகம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த உள்ளனா்.